அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, COVID-19 ரெண்டு வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டவங்க யூனிவர்சல் பாஸ் எப்படி டவுன்லோட் ஆன்லைன் பண்ணலாம், உங்க போட்டோ அப்லோட் பண்ணி எப்படி அந்த பாஸ் கோவிட் வேக்சினேஷனுக்கான சர்டிஃபிகேஷன் பாஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், கிராம சபை சட்டங்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் குறித்த காணொலிகள், GPDP, RTI, கிராம சபை, இப்படி பல்வேறு காணொலிகள் பல்வேறு தொகுப்புகளாக உள்ளது. டைம் கிடைக்குமோ பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். யூனிவர்சல் பாஸ் இபாஸ் அந்த வெப்சைட்ல போயிட்டு, இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. இதுல ரைட் சைடில் யூனிவர்சல் பாஸ் ஃபார் டபுள் வேக்சினேட்டட், அதாவது 2 டோஸ் போட்டவங்க வந்து இந்த இ பாஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், மற்ற யாரும் இதை டவுன்லோட் பண்ண முடியாது. இதில் சிட்டிசன் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் உள்ளிடணும். இது முழுவதுமே பர்சனாலிட்டியில் இருக்கிறதுனால ஏற்கனவே நான் பிபிடியாக ரெடி பண்ணிட்டேன், அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹவு டு டவுன்லோட் யூனிவர்சல் பாஸ் இதில் இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, அந்த பாஸ் வியூ பண்ணி பார்க்க போகிறோம், ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அதை பார்க்க இருக்கிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதில் வந்து சிட்டிசன் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள், ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் வந்து ரைட் சைடு கார்னரில் ஜென்ரேட் பாஸ்ன்னு இருக்கும். இதில் என்ன டீட்டெயிலாம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பரில் யாரெல்லாம் டபுள் வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பெயர், அவங்க மொபைல் நம்பர், அவங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், செகண்ட் டோஸ் இப்போ அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த டீட்டெயில் இருக்குது. இதில் ரைட் சைட் கார்னரில் ஜென்ரேட் பாஸ் அது இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சனுடைய டீட்டெயில், அவங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி, ஜெண்டர், எப்போ பிறந்த இயர், ஃபஸ்ட் டோஸ் எப்போ எடுத்துக்கிட்டாங்க, செகண்ட் டோஸ் எப்போ எடுத்துக்கிட்டாங்க. இதில் அப்லோட் ஃபோட்டோன்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது இல்லை, ஆரோ மார்க் காமிச்சிருக்கேன், அந்த இடத்த கிளிக் பண்ணணும். 3 MB சைஸுக்குள்ள ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ அதில் வியூ ஆகும். இதில் வந்து ஐ கன்ஃபார்ம் அப்லோட் ஃபோட்டோ இஸ் குட் யூனிவர்சல் பாஸ் ஃபார் நீட் டு நோ சேஞ்சஸ், அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஓகேவான்னு நீங்கள் பார்த்துட்டு இதில் அந்த டிக் மார்க் போட்டு அப்ளை கொடுத்தா பாஸ் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் 24 ஹவருக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவ் ஆகும்னு சொல்லி ஒரு பாப்பப் போகிறோம். ஆனால் உடனடியாக அப்ரூவ் ஆயிடுது. எனக்கு உடனே அப்ரூவ் ஆகிட்டு, அப்ரூவ் ஆன எஸ்எம்எஸ் வந்து மொபைலுக்கு வந்துச்சு. உடனடியாக லாகின் பண்ணேன். லாகின் பண்ணக்கப்புறம் அதில் வியூ பாஸ் ஆப்ஷன் வந்துட்டு, இதில் உங்களுக்கு ஃபோட்டோ மாற்றினா அதில் ரைட் சைடில் சேஞ்ச் ஃபோட்டோ இருக்குது. இப்போ பாஸ் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, ஸோ வியூ பாஸ் கிளிக் பண்ணால் உங்களுடைய யூனிவர்சல் பாஸ் வந்து டவுன்லோட் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, உங்கள் பெயர், உங்கள் வயது, ஆனா பெண்ணா, உங்கள் ஃபோட்டோ, கியூஆர் கோடு, எப்போ ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் எடுத்துக்கிட்டீங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் இருக்குது. அந்த கியூஆர் கோடு கீழே டவுன்லோடுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா PDF-ஆக டவுன்லோட் ஆகுது. இப்போ இது PDF-ஐ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குது. இதில் வந்து தெளிவாக பார்த்தா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பெயர், வயது, அப்புறம் கியூஆர் கோடு, அந்த உங்கள் பேட்ச் ரெஃபரன்ஸ் ஐடி, ஃபஸ்ட் டோஸு, செகண்ட் டோஸு, அந்த டேட் எல்லாமே இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி.